காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை புகழ்ந்து பதிவிட்டது பரபரப்பான நிலையில் இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம். திடீரென ராகுல் காந்தியை இப்போது புகழ்ந்து பேசுவதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா? ஒரு காரணமும் இல்லம்மா. அவர் ஓட்டல்ல போய் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவரு, பொது வாழ்க்கையில ஒரு முன்னாள் பாரத பிரதமருடைய பையன், இந்திய நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவரா இருக்கிறவரு, சாதாரணமா எளிமையா போய் சாப்பிடுற ஒவ்வொரு அரசியல்வாதியும் பின்பற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் போனாரு. இப்ப எங்க இதுல எங்க எடப்பாடியார் எடுத்துங்க, அப்படித்தான் நாங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்க அப்படித்தான் இருக்கோம் அதிமுக. ஆனா மற்ற இதுல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் கூட, சாதாரணமா ஒரு கவுன்சிலர் கூட பந்தா காமிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்ல இல்லாம ஒரு மாதிரி ஒரு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வந்து எளிமையை தான் விரும்புவாங்கன்றதாக போட்டேன். அது பார்த்த உடனே பார்த்து போட்டேன். சார் இப்போ வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு மக்களவைக்கானது, சப்போஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி வந்து பிரதமரானா உங்கள் தரப்புல இருந்து ஆதரவு கிடைக்குமா உங்களுக்கு? ஏவா நான் ஒரு நிகழ்வுக்காக போட்டிருக்கேம்மா, பாரத பிரதமர் நான் எம்பியா, அது எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது. எங்க பொதுச் செயலாளர் இப்படிதான் நாங்க ஹோட்டல்ல போய், நாங்களும் மதுரைக்கு வந்தாருன்னா அப்படிதான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அது மாதிரி இப்ப எங்க பார்த்தேன், அந்த ஒரு எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோ பார்த்தேன். அது சாதாரணமா அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு, கார்ல நிப்பாட்டிட்டு எந்த ஒரு அரசு எந்த தலைவருக்கும் பந்தா இல்லாம அவர் பாட்டு போய் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. அவங்கள கேக்குறவங்க அரசியல் கிடையாது, நான் சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.